என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. யோபு 9:25. ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாட்கள். யோபு 9:25. My days are swifter than a runner. Job chapter 9 verse 25. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த குறுகிய வாழ்க்கையை நாம் எவ்விதம் கழிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு அநேகர் எப்போதும் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டே இருப்போம் என்ற உணர்வோடு ஜீவிக்கிறார்கள். தங்கள் வாழ்நாள் குறுகியது என்றும் மரணம் நெருக்கமாயிருக்கிறது என்றும் எண்ணுவதில்லை. இந்த வாழ்நாளில் உலகத்துக்கடுத்த காரியங்களில் நான் என்ன சாதிக்க முடியும், நான் எதை பெற முடியும் என்று அநேக காரியங்களில் ஈடுபட்டு செயல்படுகிறார்கள். அல்லது கடைசி காலங்களில் தேவனை தேடினால் போதும் என்றும் எண்ணுகிறார்கள். ஆனால் அவ்விதம் எண்ணுகிறவர்களில் அநேகர் தேவனை கண்டு கொள்ளாமலேயே மரித்து விடுகிறார்கள். மரணம் நம்மிடத்தில் சொல்லி வருவதில்லை. எந்த நேரத்திலும் வரலாம். தேவன் ஒருவரே அதன் வேலையை அறிந்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற காலத்தில் தேவனை தேடவில்லை என்றால் நம்மை போல மதியீனமானவர்கள் யார் இருக்கக்கூடும்? இந்த குறுகிய நாட்களில் தேவனுக்காக வாழ்வது ஒன்றுதான் நிலைத்திருக்கும். நீ இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சாதித்தாலும் சம்பாதித்தாலும் அது உனக்கு நித்தியத்திற்கென்று ஒன்றும் பிரயோஜனமாயிருக்காது. உண்மையான விசுவாசி எப்படி சிந்திப்பான்? என்னுடைய நாட்கள் தாவீது சொல்லுவது போல, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை என்பதைப் போல இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் நான் தேவனுக்கென்று என்ன செய்ய முடியுமோ அவைகளை செய்ய வேண்டும். இக்கால வாழ்க்கையில் தேவனுக்கென்று வாழுவாயானால் உன் முடிவு பவுல் சொல்லுவது போல் சமாதானம் உள்ளதாய், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜபம். எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாட்களையும் வெற்றியாய் கடந்து செல்ல நீர் உதவுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.